வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது கேரட்டோட பயன்கள். கொடைக்கானல் விவசாய குடோன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. கேரட் பல்வேறு வகையில் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. குறிப்பாக தற்போதைய கோடை காலத்தில் உடல் சூடு தணிய அதிக அளவில் கேரட் ஜூஸ் பருகலாம். கேரட் சாறை வாரத்துக்கு 3 டைம் 2 மாசத்துக்கு சாப்பிட்டு வந்தோம்னா அல்சர் போன்ற குடல் சம்பந்தமான நோய் குணமாவதோடு மறுபடியும் அது போன்ற பாதிப்பு வராமல் தடுக்கும். கேரட் வந்து விட்டமின் ஏ சத்து நிறைந்தது, கண்களில் புரை வராமல் தடுக்கும் ஆற்றல் இதுக்கு இருக்கு. இதில் நார் சத்து மற்றும் பொட்டாசியம் நிறைந்த இருக்கிறதுனால மாலைக்கண் நோய் வராமல் காப்பதோடு இரத்தத்தில் இருக்க கொழுப்பு சத்தையும் குறைச்சி புற்றுநோய் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுல கேரட் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க. கேரட்டை துருவி பசும்பாலோட சேர்த்து காய்ச்சி அந்த காஞ்ச திராட்சை இருக்குல்ல அதையும் தேனையும் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் வந்து வலிமை பெறுங்க. கருவுற்ற பெண்கள் தினமும் 25 கிராம் அளவிற்கு பச்சையாகவோ சமைத்தோ சாப்பிட்டு வந்தோம்னா மலைச்சிக்கல் நீங்கி வலி களைப்பு ஏற்படாது. சோகை நீக்கி பிறக்கும் குழந்தை வலுவாகவும் இருக்கும். கேரட் சாறு அதோட பாதாம் பருப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா மூளை சுறுசுறுப்பாக செயல்படுறதோடு மஞ்சக்காமல நோய் வராமையும் பார்த்துக்கோங்க. இரத்தத்தில் தேவையில்லாத யூரிக் அமிலத்தை கட்டுப்படுத்துவதோடு மூட்டு வீக்கம் வாத நோய் எல்லாத்தையும் தீர்த்து வைக்குங்க. கேரட்டோட மேல் தோலை சீவிட்டு அதோட சின்ன வெங்காயத்தை வந்து நறுக்கி கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து மோரில் ஊற வச்சு மதிய வேளையில் சாப்பிட்டு வந்தோம்னா வாயு மற்றும் வயிற்று சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.